ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்றீங்களா வீட்டில்? ஓகே, உங்க கமெண்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, வெரி குட்ங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்க 30 டேஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து 30 டேஸோட முடிவில் நீங்க எல்லாருமே சூப்பரா இங்கிலீஷ் பேசிடலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம எத்தனாவது நாள் பார்க்க போறோம் அப்படின்னா டே 11. ஓகே, 10 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னும் ஒரு 20 டேஸ் தான் இருக்கு. இன்னைக்கு 11வது நாள். ஓகே, என்ன பார்த்துட்டு இருக்கோம் இப்போ? டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் என்னென்ன டென்சஸ் பார்த்துருக்கோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் டென்ஸுக்குள்ள குதிக்க போறோம். ஸோ பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல மூணு இருக்கு, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். இந்த பேர்லாம் பார்க்கும்போது என்னன்னா இது டென்சஸ் குழப்புதே அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? எப்படி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், கண்டினியூஸ் எல்லாம் ஈஸியா இருந்ததோ அதே மாதிரி இதுவும் ஈஸி தான். ஓகேவா? ரைட்டு, நான் டே 10ல ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ டே 10ல ஹோம் ஒர்க், அதோட ஆன்சரை இப்ப சொல்லிட்டு நான் டே 11 ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஸோ என்ன ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தேன்? எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள், அவர்கள் விளையாடி கொண்டிருக்க மாட்டார்கள், அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்களா? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தேன். அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில் பி தான் போடணும் இல்லையா? ரொம்ப சிம்பிள். ஸோ அவர்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. அதுக்கப்புறம் என்ன போடுவீங்க? வில் பி, தே வில் பி. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே, அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும், அவ்வளவுதான். They will be playing, அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள். அடுத்து அவங்க விளையாடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அவர்கள் விளையாடி கொண்டிருக்க மாட்டார்கள். அதை இங்கிலீஷ் சொல்லலாம், நாட் சேர்க்கணும். வில்க்கும் பிக்கும் என்ன சேர்ப்பீங்க? நாட் சேர்க்கணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். எப்படி எழுதலாம்? They will not be playing அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்கும். லாஸ்ட் ஒன், அவங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்கணும். கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க? வில்ல மட்டும் முன்னாடி போடணும், பி அங்கேயே இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப எப்படி ஆன்சர் வரும்? வில் தே பி பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்களா? கேள்விக்குரிய மறக்காம போட்டுடணும். ஓகே, ஆன்சர் எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரசன்ட் அப்படின்னா நிகழ்காலம், பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா முற்று பெற்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முற்று பெற்ற நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்று பெற்ற நிகழ்காலம், அதாவது என்ன? நான் முற்று பெற்ற அப்படின்னா முடிந்த ஒரு விஷயம் வந்து முடிஞ்சிருக்கும், அதை பிரசன்ட்ல பேசுவோம். பாஸ்ட்ல நடந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கும், அதை இப்ப நம்ம வந்து பிரசன்ட்ல பேசுவோம், அவ்வளவுதான். ஒரு பாஸ்ட வந்து பிரசன்டோட கனெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வந்திருக்கான். ஓகே, நீங்க வீட்டுல இல்ல, உங்க ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுல இருந்து அம்மா கால் பண்ணி உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க? ஏன் உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃப்ரெண்டு எப்போ வந்தான்? ஆல்ரெடி அவன் வீட்டுக்குள்ள வந்தாச்சு, வந்து உட்காந்துட்டான். ஃப்ரெண்டு வந்திருக்கான், வந்துட்டான் இல்லையா, வந்திருக்கான். அதை இப்போ உங்ககிட்ட சொல்றாங்க, அவ்வளவுதான். ஸோ ஒரு பாஸ்ட்டை கொண்டு வந்து ப்ரெசன்ட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்ததோ இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தையோ ப்ரெசன்ட்ல லிங்க் பண்றது, அவன் வந்திருக்கான். இதுல தமிழ்ல சென்டென்சஸ் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, அவன் வந்திருக்கிறான், அவன் வந்திருக்கிறான். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி வரும் அப்படின்னா அவன் வருகிறான், அவ்வளவுதான். இங்க பாருங்க, வந்திருக்கிறான், வந்திருக்கிறான், அதே வந்துட்டான். ஓகே, நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். இந்த வெர்ப பிரிக்கலாம், வந்திருக்கிறான், போயிருக்கிறேன். ஓகே, நாங்கள் விளையாடி இருக்கிறோம். நீ இது மாதிரி கிரிக்கெட் விளையாண்டு இருக்கியா? நாங்கள் விளையாடி இருக்கிறோம்,
அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க விளையாண்டுருப்பீங்க, அதை ப்ரெசன்டோட லிங்க் பண்றீங்க. நாங்க விளையாடி இருக்கோம், ஓகே, நாங்கள் விளையாடி இருக்கிறோம். அவ்வளவுதான், சென்டென்சஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. அவன் வந்திருக்கிறான், போய் இருக்கிறேன், விளையாடி இருக்கிறோம். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல எப்படி வரும்? வருகிறேன், வருகிறான், போகிறேன், விளையாடுகிறோம் அப்படின்னு இருக்கும். இங்க பாருங்க, வந்து இருக்கிறான் இப்படி பிரிச்சிடலாம், ஆனா நடுவில் கொண்டுங்கிற வார்த்தை வராது. ஓகே, வந்திருக்கிறான், போய் இருக்கிறேன், விளையாடி இருக்கிறோம், சாப்பிட்டு இருக்கிறேன், தேர்வு எழுதி இருக்கிறேன், எழுதுகிறேன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், எழுதி இருக்கேன், நான் எக்ஸாம் எழுதி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். முற்று பெற்ற நிகழ்காலம், ஓகே, ஒரு செயல் முடிஞ்சிருக்கும், அதை ப்ரெசன்ட்ல சொல்றது, தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ரொம்ப சிம்பிள், ஓகே. எக்ஸாம்பிள்ஸோட அந்த ஸ்ட்ரக்சரோட உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லித்தரேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், முற்று பெற்ற நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இங்க பாருங்க, ஐ யூ வி தே வந்துச்சு அப்படின்னா, நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா, இந்த நாள்ல ஏதாவது ஒன்று சப்ஜெக்ட் முதல்ல போடுவீங்க, அதுக்கடுத்து ஹாவ் வரும், அதுக்கடுத்து வெர்பு வரும். இந்த வெர்பு வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கணும்னா மூன்றாவது வடிவத்தில் இருக்க வேண்டும், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கணும். ஓகே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். அடுத்து மிச்சம் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு? ஹீ, ஷீ, இட், நேம் வந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் முதல்ல வரும், இதுல ஏதாவது ஒன்று முதல்ல வரும், அடுத்து ஹாஸ் பிளஸ் வெர்பினுடைய மூன்றாவது வடிவம். வெர்போட முதல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்ம், ரெண்டாவது ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஃபார்ம், மூணாவது ஃபார்ம் தான் இந்த பிபி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்து வி ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க, வெர்பினுடைய முதல் வடிவம். பாஸ்ட் ஃபார்ம் வந்து வெர்போட ரெண்டாவது வடிவம் சொல்லுவாங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்போட மூணாவது வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இங்க மூணுன்னு போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் பாருங்க, பிளே அப்படிங்கிறது விளையாடுறது இல்லையா, பிளே அப்படின்னா விளையாடுறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, பிளேயோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, பிளேயோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன, நம்ம ஆல்ரெடி சிம்பிள் பாஸ்ட்ல யூஸ் பண்ணியிருக்கோம், பிளேடு. ஓகே, குட். மூணாவது ஃபார்ம் என்ன, இதுதான் சின்ன பிள்ளையில நம்ம படிச்சிருப்போம். படிக்காதவங்க இதுக்கு முன்னாடி போன வருஷம் நம்ம 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல இந்த இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஐ திங்க் அது எத்தனாவது நாள் எனக்கு தெரியல, 10th நாளுக்குள்ள இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, ஸோ பிளே, பிளேட், பிளேடு. ஸோ இந்த மூணாவது ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த மூணாவது ஃபார்ம் தான் நம்ம இங்க யூஸ் பண்ணணும். பெர்ஃபெக்டன்ஸ், எந்த பெர்ஃபெக்டன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், மூணா இருந்தாலும் இந்த மூணாவது ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். முதல் ரெண்டு ஃபார்ம் யூஸ் பண்ண மாட்டோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு லாஜிக் தெரிஞ்சாலே நீங்க கத்துக்கிட்ட மாதிரி தான். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, நம்மளோட வெர்ப் வந்து குக் அப்படின்ட்டு இருக்கு, சமைக்கிறது. அதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, பாஸ்ட் ஃபார்ம் குக்ட், ஈடி சேர்ப்போம், குக்ட். இதெல்லாம் நிறைய இன்டர்நெட்ல இருக்கு, நீங்க நிறைய எடுத்து படிக்கலாம். ஓகேவா, நிறைய வெர்ப் வெர்போட ஃபார்ம்ஸ் போட்டா இதெல்லாம் வந்துடும், V1 V2 V3 ஃபார்ம் போட்டா வந்துடும். ஓகேவா, அடுத்தீங்க பாருங்க, கட் பண்றது. ஓகே, கட் பண்றது, கட்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன, அதுக்கு கட்டு தான். சில நேரத்துல மூணுமே ஒன்னா இருக்கும், கட் கட் கட். ஓகே, இன்னொன்னு ஈட், ஈட்னா சாப்பிடுறது, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன, எல்லா ஆன்சர்ஸையும் கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஈட், ஏட், மூணாவது ஃபார்ம் என்ன, ஈட்டன். ஓகே, குட். நெக்ஸ்ட் ரைட் அப்படின்னு இருக்கு, ரைட்னா எழுதுறது, ரைட்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன, ரோட். மூணாவது ஃபார்ம் என்ன, ரிட்டன். அவ்வளவுதான், சில நேரங்களில் வந்து ஈடி சேர்க்க வேண்டியது இருக்கும், சில வெர்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்னா வரும், மூணுமே ஒரே மாதிரி இருக்கும், சில இதுக்கு மூணுமே வேற வேற இருக்கும். இங்க பாருங்க, ஈட், ஏட், ஈட்டன், ரைட், ரோட், ரிட்டன், இந்த மாதிரி வந்து வேற வேற இருக்கும்.
நம்ம யூஸ் பண்றது இந்த மூணாவது ஃபார்ம் தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். எதுல எந்த பெர்ஃபெக்டன்ஸ் ஆகுனாலும் பரவாயில்ல, இந்த வெர்பு மூணாவது ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுவாங்க, இதை தான் நம்ம பயன்படுத்துறோம். நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? நீங்களும் சேர்ந்து கவனிங்க, ஆன்சர் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லலாம், ஓகேவா? பாருங்க, நான் விளையாடி இருக்கிறேன். நான் விளையாடி இருக்கிறேன் அல்லது நான் விளையாடி விட்டேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஓகேவா? சோ ஜஸ்ட் கொஞ்சம் முடிஞ்ச ஒரு விஷயம் நான் விளையாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க. விளையாடி இருக்கிறேன் இதை வச்சே கண்டுபிடிச்சிடணும், ஓகேவா? இது வந்து என்னது, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? நான் அப்படின்றது ஐ அப்படிங்கறதா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் போட்டதுக்கு அப்புறம் என்ன போடணும்? ஹாவ். ஓகே, அந்த வார்த்தையே போட்டாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? வெர்போட மூணாவது வடிவம் எழுதணும். எது வெர்பு? விளையாடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. அதோட மூணாவது ஃபார்ம் என்ன? பிளே. அதோட மூணாவது ஃபார்ம் பிளேட். அவ்வளவுதான், சிம்பிள். மூணாவது ஃபார்ம் தெரிஞ்சாலே இது ரொம்ப சிம்பிள், ஓகேவா? ஐ ஹவ் பிளேட், நான் விளையாடி இருக்கிறேன். இதே நான் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஹவ் பிளேட் கிரிக்கெட். நான் கால்பந்து விளையாடி இருக்கிறேன்னா ஐ ஹவ் பிளேட் ஃபுட்பால் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான், ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்படி வச்சுக்கலாம், அவன் வந்திருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கலாம். அவன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லணும், அவன் வந்திருக்கான். இதெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தமிழ்ல, இல்லையா? ஓகே, எது சப்ஜெக்ட்? அவன் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹி. அப்போ இந்த ஃபார்மெட் தான் யூஸ் பண்ணணும். அப்போ சப்ஜெக்ட் என்னது? ஹி. அதை முதல்ல போட்டுறீங்க. ஹி வந்ததுனால அடுத்து என்ன வரணும்? ஹேஸ் போடணும். ஹாவ் போட்டா தப்பு. ஹி ஹேஸ் போட்டாச்சு. அடுத்து வழக்கம் போல என்னதுதான்? வெர்போட மூணாவது ஃபார்ம் தான். ஓகே, ஹாவ் வந்தாலும் ஹேஸ் வந்தாலும் பெர்ஃபெக்ட்னாலே மூணாவது ஃபார்ம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். கம்மோட மூணாவது ஃபார்ம் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? ஃபார்ம் கம் அப்படிங்கிறது நம்மளோட வெர்பு வர்றது. அதோட பாஸ்ட் ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும், கேம். மூணாவது ஃபார்ம் என்ன? சில பேர் சொல்லுவீங்க கம் கேம் கேம் அப்படின்னு சொல்லுவீங்க, அது தப்பு. கம்மோட மூணாவது ஃபார்ம் கம் தான், ஓகேவா? கம் கேம் மூணாவது ஃபார்மும் கம் தான், ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ மூணாவது ஃபார்ம் இங்க எழுதணும். முடிஞ்சு போச்சு. கம்மோட மூணாவது ஃபார்ம் கம் தான், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வினை சொற்கள். ஓகே, வெர்ப்ஸ். ஓகே, ஹி ஹாஸ் கம், அவன் வந்திருக்கிறான். இது சிம்பிளா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நெகட்டிவ் அப்புறம் வந்து இன்ட்ரோகேட்டிவ் அதெல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கலாம்? நாங்க போயிருக்கிறோம். நாங்கள் போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம், நாங்க போயிருக்கோம். ஓகே, நீ சென்னைக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்கிறோம். நான் சென்னைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நாங்க சென்னைக்கு போயிருக்கோம். அதை சுருக்கி நான் போயிருக்கோம், நாங்க போயிருக்கோம். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் என்னது? நாங்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வி. அப்ப முதல் ஃபார்மெட் தான். அப்போ சப்ஜெக்ட முதல்ல போடணும், வி போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? கண்ணை மூடிட்டீங்க, என்ன போடணும்? ஹாவ் போடணும், அவ்வளவுதான். அடுத்து என்னது? வெர்போட மூணாவது ஃபார்ம். ஓகே, சோ இங்க வெர்ப் எது? போறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கோ. அதோட மூணாவது ஃபார்ம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கோ, வென்ட், கான். ஓகே, சோ கோ இருக்கு, அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் வந்து வென்ட். மூணாவது ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான், அவ்வளவுதான். அதைத்தான் இங்க போடணும். We have gone. நாங்கள் போயிருக்கிறோம். ஓகே, தட்ஸ் இட். சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்க ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரே விஷயம், எங்க ஹாவ் வரும், எங்க ஹாஸ் வரும், அப்புறம் வெர்போட மூணாவது வடிவம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும், அதை மறந்துடவே கூடாது. அவ்வளவுதான், ரெண்டு விஷயம் தெரிஞ்சாலே போதும். அதே மாதிரி இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ்க்கு ரெண்டு ஆக்சிலரி வெர்ப் இருக்கு,
ஒன்னு ஹாவ், இன்னொன்னு ஹேஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா இந்த ஹாவ் கூட நாட் சேர்க்க போறோம், இந்த ஹேஸ் வந்தா பக்கத்துல நாட் சேர்க்க போறோம் நெகட்டிவ்க்கு. கேள்வி கேட்கும் போது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இந்த ஹேவை தூக்கி முன்னாடி போட போறோம், இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து ஹேஸை தூக்கி முன்னாடி போட போறோம், அவ்வளவுதான். பிராக்டிஸ் பண்ணலாமா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே, பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, அவள் இங்கே வந்திருக்கிறாள், அவள் இங்கே வந்திருக்கவில்லை, அவள் இங்கே வந்திருக்கிறாளா? எது சப்ஜெக்ட்? அவள். எது வெர்ப்? வந்திருக்கிறாள். எப்படி இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் சொல்றீங்க? வந்து இருக்கிறாள். சிம்பிள் ப்ரெசன்ட்ல எப்படி வரும்? வருகிறாள், அவ்வளவுதான். வந்திருக்கிறாள். ஓகே ரைட், ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லுங்க, நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ரைட், இங்க எது சப்ஜெக்ட் சொன்னேன்? அவள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஷீ போட்டாச்சு. ஓகே நெக்ஸ்ட், எது இங்க அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் வந்து ஷீ வந்திருக்கு, அதனால அடுத்து என்ன போடுவீங்க? ஹாஸ், ஷீ ஹாஸ். அடுத்து வெர்போட மூணாவது வடிவம் எழுதணும். இங்க எது வெர்ப்? வர்றது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். அதோட மூணாவது ஃபார்ம் என்ன? கம், கேம், கம். கம், கேம், கேம் போட்டக்கூடாது. ஓகேவா? கம், கேம், கம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மோட மூணாவது ஃபார்ம் கம் தான். ஓகே ரைட், ஷி ஹாஸ் கம், அவள் வந்திருக்கிறாள். மிச்சம் என்ன வார்த்தை இருக்கு? இங்கேன்னு இருக்கு. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? எல்லாருக்குமே தெரியும், இங்கேனா ஹியர், அங்கேனா தேர். ஓகே அவ்வளவுதான், ஷி ஹாஸ் கம் ஹியர், அவள் இங்கே வந்திருக்கிறாள். நெக்ஸ்ட் நெகட்டிவ்ல சொல்லணும், அவள் இங்கே வந்திருக்கவில்லை. நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள், ஹாஸ் பக்கத்துல ஒரு நாட் போட்டா போதும். இந்த ஹாஸ் ஹாஸும் ஹாவும் என்னது? துணை வினை சொற்கள். அது எதுக்கு இருக்கு? நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் தான் இருக்கு. ஓகேவா ரைட், இது பக்கத்துல ஒரு நாட் போட்டா நெகட்டிவ். She has not come here. அவ்வளவுதான், இங்க ஹாஸ் இருக்கு, இங்க ஹாஸ் நாட் இருக்கு. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஹாஸ் நாட் இத சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹாசன்ட், ஹாசன்ட், ஹாசன்ட். ஓகே, ஹாசன்ட் அப்படின்னாலும் ஹாஸ் நாட் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஓகே, சோ ஹாஸ் நாட் அதை சுருக்கி ஹாசன்ட் அப்படின்னு சொல்லலாம். She hasn't come here. Hasn't, நான் எப்படி சொல்றேன்னு பாத்துக்கோங்க, She hasn't come here அப்படின்னு சொல்லலாம். ஓகே நெக்ஸ்ட், அவள் இங்கே வந்திருக்கிறாளா? கேள்வி கேட்கணும். எப்படி கேட்பீங்க? ரொம்ப சிம்பிள், இந்த துணை வினை சொல் இருக்கு, நமக்கு இருக்கிறதே இருக்கு, அதை தூக்கி என்ன செய்ய வேண்டியதான்? முன்னாடி போட்டுற வேண்டியதான், அவ்வளவுதான். அதான் கேள்வி போடும் போது முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர் வந்துடணும். ஓகேவா? Has she come here? வாசிங்க, Has she come here? அவள் இங்கே வந்திருக்கிறாளா? அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கா? வாசிச்சு பாருங்க, She has come here. அவள் இங்கே வந்திருக்கிறாள். She hasn't come here. அவள் இங்கே வந்திருக்கவில்லை. Has she come here? அவள் இங்கே வந்திருக்கிறாளா? பேச பேசதான் இங்கிலீஷ் வரும். ஓகேவா? ஒரு போர்வையா வரும். எழுதும் போது கூட ஈஸியா இருக்கும், பட் நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ணத்தான் அதை ஈஸியா உங்களால பேச முடியும். இப்ப உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இதே இது, அவன் இங்கே வந்திருக்கிறான், இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? அவன் இங்கே வந்திருக்கிறான், இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும், அவன். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹீ போட்டா போதும் இல்லையா, இந்த ஹீ மட்டும் வரும், அவ்வளவுதான். ஹீ ஹாஸ் கம் ஹியர், அவன் இங்கே வந்திருக்கிறான். ஓகே, இதே இது, நான் இங்கே வந்திருக்கிறேன், இது எப்படி இங்கிலீஷ் சொல்வீங்க? ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம், நான் வெயிட் பண்றேன். நான் இங்கே வந்திருக்கிறேன், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஹாவ் வருமா, ஹாஸ் வருமானு யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? சப்ஜெக்ட் நல்லா பாத்துக்கோங்க, நான், நான் இங்கே வந்திருக்கிறேன். இதெல்லாம் அடிக்கடி நம்ம தமிழ்ல பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் இல்லையா? எப்படி சொல்லுவீங்க நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத? சப்ஜெக்ட் என்னது? ஐ. ஓகே, ஐ வந்தா என்ன வரணும்? சப்ஜெக்ட்க்கு அடுத்து ஹாவ் வந்துடணும். ஓகேவா? மிச்சதெல்லாம் அதே தான், ஐ ஹாவ். அடுத்து வெர்போட மூணாவது வடிவம் தான், ஐ ஹாவ் கம் ஹியர். மிச்சதெல்லாம் அதே தான் வரும். சப்ஜெக்டை பொறுத்து தான் ஹாவ் வருமா ஹாஸ் வருமா நீங்க தீர்மானிக்க முடியும். ஓகேவா? ஐ ஹாவ் கம் ஹியர், நான் இங்கே வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாய், நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை, நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாயா? பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? நீ ஒரு லெட்டர் எழுதியிருக்க, நீ ஒரு லெட்டர் எழுதியிருக்கவில்லை, நீ ஒரு லெட்டர் எழுதியிருக்கியா அப்படின்னு கேட்போம்ல, அவ்வளவுதான். ஓகே, எப்படி அந்த சென்டென்ஸ் எல்லாம் வருதுன்னு பாத்துக்கோங்க, அப்பதான் உங்களால கண்டுபிடிக்க முடியும் நீங்க பேசும்போது அது என்ன டென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா ரைட், எது சப்ஜெக்ட்? நீ. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ. யூன்னு வந்தா
இந்த ஃபார்மெட் தான் இல்லையா, சப்ஜெக்ட் யூ போட்டீங்க, அடுத்து என்ன வரணும், ஹாவ். ஓகே, நெக்ஸ்ட் வெர்போட மூணாவது வடிவம். முதல்ல வெர்ப் எது, எழுதுறது. அதோட மூணாவது வடிவம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ரை ரோட் ரிட்டன். அப்ப ரிட்டன் அப்படிங்கிறது தான் மூணாவது வடிவம், அதைத்தான் எழுதணும். யூ ஹாவ் ரிட்டன். ஓகே, நீ எழுதி இருக்கிறாய், என்னது, அ லெட்டர், ஒரு கடிதம் அப்படின்னா லெட்டர். யூ ஹாவ் ரிட்டன் அ லெட்டர், நீ ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாய். நீ வந்து இதே நீ டென்த் எக்ஸாம் எழுதியிருக்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, யூ ஹாவ் ரிட்டன் டென்த் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவ்வளவுதான். நீ மேக்ஸ் டெஸ்ட் எழுதியிருக்க அப்படின்னா யூ ஹாவ் ரிட்டன் மேக்ஸ் டெஸ்ட், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட், நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை, நெகட்டிவ்ல சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க, நாட் சேர்க்க வேண்டிதான், ஹாவ் இருக்கு அது பக்கத்துல நாட் சேர்த்தா முடிஞ்சு போச்சு. எப்படி சொல்லலாம், யூ ஹாவ் நாட் ரிட்டன், மிச்சம் எதுவுமே மாறாது. ஓகேவா, யூ ஹாவ் நாட் ரிட்டன் அ லெட்டர், நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை. ஹாவ் நாட், அவ்வளவுதான், இந்த பக்கத்துல நாட் போட்டிருக்கோம். Have not சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா haven't, haven't, haven't. Okay, you haven't written a letter அப்படின்னு சொல்லலாம். Okay, you haven't written a letter. Haven't அப்படிங்கிறது have not ஓட contraction, சுருக்கமான வடிவம். Okay, last one, நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாயா, நீ ஒரு லெட்டர் எழுதி இருக்கியா அப்படின்னு கேட்கணும். கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க, துணை வினை சொல் இருக்கு, ஆக்சிலரி வருது, அதை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுரும், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஹாவ் யூ, எதுவுமே மாறாது. ஓகேவா, ஹாவ் யூ ரிட்டன் அ லெட்டர், பெரிய கேள்விக்குரிய போட்டுரும், அவ்வளவுதான், ஹாவ் முன்னாடி வந்துருச்சு. ஹாவ் யூ ரிட்டன் அ லெட்டர், நீ ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாயா, முடிஞ்சு போச்சு. வாசிச்சு பாருங்க, யூ ஹாவ் ரிட்டன் அ லெட்டர், நீ ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாய். You haven't written a letter. நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை. Have you written a letter? நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாயா? இங்கிலீஷ் எழுதுறதை விட பேசுறதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டும். ஓகேவா, இதெல்லாம் வாசிக்கும் போதே பேசும்போது என்ன செய்யணும், ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொல்ல முடியாது, ஹாவ் யூ ரிட்டன் அ லெட்டர்னு சொல்ல முடியாது, ஒரு கோர்வையா இருக்கணும். ஓகேவா, ஹாவ் யூ ரிட்டன் அ லெட்டர், நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாயா, முடிஞ்சு போச்சு. நீ பப்ளிக் எக்ஸாம் எழுதிருக்கியா அப்படின்னா ஹாவ் யூ ரிட்டன் பப்ளிக் எக்ஸாம், அவ்வளவுதான். கேள்வி வந்து நிறைய கேள்விகள் நீங்க கேட்கலாம், ஈஸியா இருக்கா, அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த பெர்ஃபெக்டன்ஸை பொறுத்தவரையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வெர்போட மூணாவது ஃபார்ம், அப்புறம் எங்கெல்லாம் ஹாவ் ஹாஸ் போடணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் பள்ளிக்கு போயிருக்கிறான், பள்ளினா ஸ்கூல். ஓகேவா, அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான், அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கவில்லை, அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கானா, அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கானா, இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விதான். அதை கரெக்டா எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படிங்கறத பாருங்க. ஓகேவா, ரைட். சோ அவன் பள்ளிக்கு போயிருக்கிறான், இதுல எது சப்ஜெக்ட், அவன் அப்படிங்கிற சப்ஜெக்ட், வெர்ப் எது, போயிருக்கிறான், போறதான் வெர்ப். ஓகே ரைட், சப்ஜெக்ட்ல தானே முதல்ல ஆரம்பிக்கும், அவன் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, ஹீ போட்டுருங்க. ஹீ வந்தா சப்ஜெக்டுக்கு அப்புறம் என்ன போடணும், ஹாஸ் போடணும், அதுவும் போட்டாச்சு, ஹி ஹாஸ் போட்டாச்சு. அடுத்து வெர்பு வரணும், அதோட மூணாவது வடிவம். வெர்ப் என்னது, போறது, போறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, கோ. அதோட மூணாவது ஃபார்ம் சொல்லுங்க பார்க்கலாம், கோ வென்ட் கான், அத கோன்னு வாசிக்க கூடாது. ஓகேவா, கான். ஓகே, கோ வென்ட் கான், கான் அப்படிங்கறதான் மூணாவது வடிவம், கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான். ஹி ஹாஸ் கான், அவன் போயிருக்கிறான். எங்க, பள்ளிக்கு, ஸ்கூலுக்கு. இக்கு அப்படின்னா என்னது, டு ஸ்கூல், அவ்வளவுதான், ஸ்கூலுக்குன்னா டு ஸ்கூல். வாசிங்க, ஹி ஹாஸ் கான் டு ஸ்கூல், அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கிறான். நெக்ஸ்ட் நெகட்டிவ்ல சொல்லணும், அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கவில்லை அப்படின்னு சொல்லணும் நெகட்டிவ்ல. ரொம்ப சிம்பிள், என்ன பண்ணுவீங்க, நாட் சேப்பிங், அவ்வளவுதான், ஹாஸ் இருக்கு அது பக்கத்தில் நாட் போடணும், அவ்வளவுதான். ஹி ஹாஸ் நாட் gone to school, முடிஞ்சு போச்சு. ஓகே, he has not gone to school, அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கவில்லை. has not, அதை சுருக்கி எப்படி சொல்லலாம்னு சொன்னேன் நானு, hasn't அப்படி சொன்னாலும் தப்பு கிடையாது. ஓகே, he hasn't gone to school, அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கவில்லை. லாஸ்ட் ஒன்,
அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கானா, அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கானா அப்படின்னு கேட்கணும். ஓகே, ரொம்ப சிம்பிள். எப்படி கேட்பீங்க? இந்த ஹேஸ் இருக்கு, துணை வினை சொல், அதுக்கு முன்னாடி போட்டுருவீங்க, அவ்வளவுதான். கேளுங்க பார்க்கலாம். ஹேஸ் ஹீ கான் டு ஸ்கூல், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கேள்விக்குறி. ஹாஸ் ஹீ கான் டு ஸ்கூல், அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கானா? இதே அவ ஸ்கூலுக்கு போயிருக்காளா அப்படின்னா ஹாஸ் ஷீ கான் டு ஸ்கூல். செந்தில் ஸ்கூலுக்கு போயிருக்கானா அப்படின்னா ஹாஸ் செந்தில் கான் டு ஸ்கூல். ஏன்னா பேரு அவள் அதெல்லாம் வந்துச்சுன்னா ஹாஸ் தான் யூஸ் பண்ணுவோம், அது எல்லாருக்கும் தெரியும். இதை வச்சு நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதே இது அவன் சென்னைக்கு போயிருக்கானா அப்படின்னு கேட்கணும். சென்னைக்கு ஸ்கூலுக்கு வர சென்னைன்னு வரும், அவ்வளவுதான். எப்படி கேட்பீங்க? ஹாஸ் ஹீ கான் டு சென்னை, ஹாஸ் ஹீ கான் டு சென்னை, அவன் சென்னைக்கு போயிருக்கானா? ரொம்ப ரொம்ப ஈஸி, ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. ஓகேவா, அவன் சென்னைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லணும். அவன் சென்னைக்கு போயிருக்கிறான், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ண போறீங்க. ஸ்கூல் எடுத்துட்டு என்ன பண்ணணும்? சென்னை போடணும், அவ்வளவுதான். ஹி ஹாஸ் கான் டு சென்னை. ஓகே ரைட்டு. இப்ப இதை விட்டுட்டு உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நான் பள்ளிக்கு போயிருக்கிறேன். ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்வீங்க? சப்ஜெக்ட் நான் அப்படின்னு வந்திருக்கு, அப்ப என்ன வரும்? ஐ போட்டுருவீங்க. ஐ வந்தா என்ன வரும்? சப்ஜெக்டுக்கு அப்புறமா ஹாவ் போடணும், ஹாஸ் போட்ட தப்பு. ஓகே, ஐ ஹாவ், மிச்சதெல்லாம் அதே தான், போயிருக்கேன், கான் டு ஸ்கூல், இதெல்லாம் மாறாது. ஓகே, ஐ ஹாவ் கான் டு ஸ்கூல். ஸோ இது எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, சப்ஜெக்ட் என்ன வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்சிலரி வெர்பை சூஸ் பண்ணணும், ஹாவா ஹாஸான்னு டிசைட் பண்ணணும். ஈஸியா இருக்கா? ஓகே, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. அவங்க சமைச்சிருக்காங்க, அவர்கள் சமைத்திருக்கவில்லை, அவர்கள் சமைத்திருக்கிறார்களா கேள்வி கேட்கணும். ஓகே, எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கரெக்டா ஆன்சர் தெரிஞ்சவங்க யோசிச்சு நிதானமா ஆன்சர் பண்ணுங்க, ஒன்றும் அவசரமே கிடையாது. கரெக்டா ஆன்சர் பண்ணாதான் நமக்கு முக்கியம். ஓகேவா, இதுல எது சப்ஜெக்ட் சொல்லுங்க பார்க்கலாம்? அவர்கள் அதான் சப்ஜெக்ட். சமைச்சிருக்காங்க, சமைக்கிறது வெர்பு. ஓகேவா, முடிஞ்சு போச்சு. அவர்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. ஓகேவா, ஸோ சப்ஜெக்ட் வந்து தே அப்படின்னு வந்திருக்கு, அதனால என்ன வரும் அதுக்கடுத்து? ஹாவ் போடணும், அவ்வளவுதான். தே ஹாவ், வெர்பு என்னது? குக்கு. குக்கோட மூணாவது ஃபார்ம் என்ன? குக், குக்டு, குக்டு, ஈடி மட்டும் சேர்க்கணும், அவ்வளவுதான். தே ஹாவ் குக்ட். அடுத்தது அவர்கள் சமைத்திருக்கவில்லை, நெகட்டிவ்ல சொல்லணும். அவங்க சமைத்திருக்கவில்லை, அவங்க சமைச்சு வச்சிருக்க மாட்டாங்க, சமைத்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ ஹாவோட நாட் சேர்த்தா முடிஞ்சு போச்சு. எப்படி சொல்லுவீங்க? தே ஹாவ் நாட். ஹாவ் நாட் போடுறது ஒண்ணுதான், ஹாவென்ட் இப்படி போடுறது ஒண்ணுதான். ஓகேவா, தே ஹாவென்ட் குக், அவ்வளவுதான். ஓகே, தே ஹாவென்ட் குக்ட், அவர்கள் சமைத்திருக்கவில்லை, அல்லது தே ஹாவ் நாட் குக்ட், எதுனாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், அவர்கள் சமைத்திருக்கிறார்களா, அவங்க சமைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்கணும். ஓகே, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? இந்த ஹாவ் இருக்கு, தூக்கி முன்னாடி போட்டுரும், அவ்வளவுதான். எப்படி வரும் அப்போ? ஹாவ் தே குக்ட், அவங்க சமைச்சிருக்காங்களா? ஹாவ் தே குக்ட், முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க பார்க்கலாம், அவர்கள் சமைத்திருக்கிறார்கள். நீங்க பேசியும் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, தே ஹாவ் குக்ட், அவர்கள் சமைத்திருக்கவில்லை. தே ஹாவன்ட் குக்ட், அவங்க சமைச்சிருக்காங்களா? ஹாவ் தே குக்ட், ஹாவ் தே குக்ட், ஹாவ் தே குக்ட். ஓகே, ஸோ பேசுறது ரொம்ப முக்கியம், பிராக்டிஸ் பண்ணணும். அதை விட இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப நீங்க சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாதான் சரளமா உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு வரும். ஓகேவா, முடிஞ்சு போச்சு, ஈஸியா இருக்கா? ஓகே, இதுல இருந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க அவர்கள் சமைத்திருக்கிறார், அவர்கள் சமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ அவள் சமைத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, அவள் சமைத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? எது சப்ஜெக்ட்? அவள். ஓகே, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஷீ. ஷீன் வந்தா ஹாஸ் வரணும் சப்ஜெக்டுக்கு அப்புறம், அவ்வளவுதான். ஷீ ஹாஸ். அடுத்து என்னது? வெர்போட மூணாவது ஃபார்ம் குக்டு தான், அதை பத்தி பிரச்சனையே கிடையாது, அதை அப்படியே போட்டுருங்க. ஷி ஹாஸ் குக்ட், அவள் சமைத்திருக்கிறாள். ஓகேவா, முடிஞ்சு போச்சு. இதே இது அவள் எனக்காக சமைத்திருக்கிறாள், அதை எப்படி சொல்லுவீங்க? அவள் எனக்காக சமைத்திருக்கிறாள்,
she has cooked. Okay, எனக்காக அப்படின்னா என்னது, இதோட ஒரு வார்த்தையை சேர்க்கணும் அவ்வளவுதான், ஃபார் மீ, அதை சேர்த்தா முடிஞ்சு போச்சு. ஷி ஹாஸ் குக்ட் ஃபார் மீ, அவள் எனக்காக சமைத்திருக்கிறாள். அவள் பிரியாணி சமைத்திருக்கிறாள் அப்படின்னா ஷி ஹாஸ் குக் பிரியாணி. ஓகேவா? ஸோ அவங்க வந்து வெஜ் மீல்ஸ் சமைச்சிருக்காங்க அப்படின்னா ஷி ஹாஸ் குக் வெஜ் மீல்ஸ். இதே அவள் இரவு உணவு சமைத்திருக்கிறாள் அப்படின்னா ஷி ஹாஸ் குக் டின்னர். அவள் காலை உணவு சமைத்திருக்கிறாள் அப்படின்னா ஷி ஹாஸ் குக் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி தான் சின்ன விஷயம்தான், அதை வச்சு நீங்க நிறைய சென்டென்சஸ் நீங்க என்ன செய்யலாம், நீங்களா எழுதி உருவாக்கி பிராக்டிஸ் பண்ணலாம். அப்பதான் இங்கிலீஷ் ஈஸியா இருக்கும். ஓகே, சிம்பிளா இருக்கா? கடைசியா ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் எழுதி போட்டுட்டு அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ராமு இங்க வேலை செஞ்சிருக்கான். ராமு இங்கே வேலை செய்திருக்கவில்லை, ராமு இங்க வேலை பண்ணதில்லை, ராமு இங்க வேலை செஞ்சிருக்கானா அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, ராமு இங்க வேலை செஞ்சிருக்கான், ராமு இங்க வேலை செஞ்சிருக்கல, ராமு இங்க வேலை செஞ்சிருக்கானா, அவ்வளவுதான். ஓகேவா? சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எது சப்ஜெக்ட், ராமு. வெர்ப் எது, வேலை செய்யறது. ஓகே, ஸோ சப்ஜெக்டை முதல்ல போட்டுருங்க. ராமுன்னு பேர் வந்திருக்கு, நேம் வந்தா என்ன செய்யணும், சப்ஜெக்டுக்கு அப்புறம் ஹாஸ் போடணும், அதையும் போட்டுருங்க. ராமு ஹாஸ். அடுத்து வெர்ப் எது, வேலை செய்யறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஒர்க். ஒர்க்கோட மூணாவது ஃபார்ம் என்ன, ஒர்க், worked, worked. ED மட்டும் சேர்த்தா போதும். ஓகேவா? ராமு ஹாஸ் worked இங்கே அப்படின்னா ஹியர், அவ்வளவுதான். ராமு ஹாஸ் worked ஹியர், ராமு இங்கே வேலை செய்திருக்கிறான். அடுத்து ராமு இங்கே வேலை செய்திருக்கவில்லை, நெகட்டிவ்ல சொல்லணும். என்ன பண்ணுவீங்க, ஹாஸ்க்கு பக்கத்துல ஒரு நாட் போட்டுருவோம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், ராமு ஹாஸ் நாட் worked ஹியர், முடிஞ்சு போச்சு. ஹாஸ் நாட் அதை எப்படி சொல்லலாம், ஹாஸ்ன்ட் அப்படின்னு சொல்லலாம். ராமு ஹாஸ் நாட் ஒர்க் ஹியர், ராமு இங்கே வேலை செய்திருக்கவில்லை. இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம், ராமு ஹாஸ்ன்ட் ஒர்க் ஹியர், ராமு இங்கே வேலை செய்திருக்கவில்லை. ஓகே, நெக்ஸ்ட், ராமு இங்க வேலை பார்த்திருக்கானா, ராமு இங்க வேலை செஞ்சிருக்கானான்னு கேள்வி கேட்கணும். என்ன பண்ணுவீங்க, ஹாஸ் அதுக்கு முன்னாடி போட்டுருவோம், அவ்வளவுதான். ஹாஸ் ராமு, என்ன வரும் அடுத்து, ஒர்க் ஹியர், அவ்வளவுதான். Has Ramu worked here? Ramu இங்க வேலை செஞ்சிருக்கானா? ரொம்ப சிம்பிள், ஈஸியா இருக்காங்க, இவ்வளவுதான் இங்கிலீஷ். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ உங்களுக்கு பாக்குறதுக்கு, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை விட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன், இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ரெண்டே ரெண்டு கேள்வி மட்டும் எழுதி போடுறேன், அதுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணி முடிச்சிருங்க, அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க் கொடுத்துறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, நான் அவனை சந்தித்திருக்கிறேன், நாங்கள் இந்த படம் பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் வந்து அடிக்கடி பேசக்கூடிய ஒரு விஷயம்தான், இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் அவனை சந்தித்திருக்கிறேன், நான் அவனை மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? எது சப்ஜெக்ட், நான், அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ போட்டாச்சு. அடுத்து வெர்ப் எது, சந்தித்திருக்கிறேன், சந்திக்கிறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல மீட். மீட்டோட மூணாவது ஃபார்ம் என்ன, மீட் மெட் மெட். ஓகேவா? மீட் மெட், ரெண்டாவது ஃபார்ம் மெட், ஃபர்ஸ்ட் ஃபார்ம். மூணாவது ஃபார்ம் பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் என்னது, அதுவும் மெட் தான். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும், ஐ வந்ததுனால ஹாவ் போடணும், அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஐ ஹாவ் மெட் அவனை, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஹிம், அவ்வளவுதான். ஐ ஹாவ் மெட் ஹிம், நான் அவனை சந்தித்திருக்கிறேன். இதே நான் அவளை சந்தித்திருக்கிறேன், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க, ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் அவளை சந்தித்திருக்கிறேன், நான் அவளை மீட் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் மெட் ஹெர், அவ்வளவுதான். ஓகேவா? முடிஞ்சு போச்சு, சிம்பிள். ஓகேவா? இதே இது நான் செந்தில மீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லணும், நான் செந்தில மீட் பண்ணியிருக்கேன், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க, ஹிம்முக்கு பதிலாக வேற ஒன்று வரும், என்ன வரும், செந்தில்னு வரும், அவ்வளோதான். ஐ ஹாவ் மெட் செந்தில், நான் செந்திலை மீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரைட். நாங்கள் இந்த படம் பார்த்திருக்கிறோம், நாங்கள் இந்த படம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல வி, வி வந்தாலும் என்னதான் வரும், ஹாவ் தான் போடணும் இல்லையா. வி ஹாவ் பார்த்திருக்கோம், படம் பார்க்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க, வாட்ச். ஓகே, வாட்சோட மூணாவது ஃபார்ம் ரொம்ப ஈஸி, வாட்ச், வாட்ச்ட், வாட்ச்ட், ஈடி மட்டும் சேர்த்தா போதும். ஓகேவா? வி ஹாவ் வாட்ச்ட் இந்த படம், இந்த அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், என்னது, திஸ் படத்துக்கு இங்கிலீஷ்ல மூவி, அவ்வளவுதான். வாசிங்க எல்லாத்தையும், வி ஹாவ் வாட்ச்ட் திஸ் மூவி, நாங்க இந்த படம் பார்த்திருக்கோம். ஐ ஹாவ் மெட் ஹிம், நான் அவனை மீட் பண்ணியிருக்கேன். We have watched this movie. நாங்க இந்த படம் பார்த்திருக்கோம். That's it. Easy-ஆ இருக்கா?
இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ ஈஸியா இருக்கா, ஐ மீன் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஈஸியா இருக்கா, உங்களோட காமெண்ட்ல வந்து உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. உங்களுக்கு புரிஞ்சிட்டீங்கன்னா புரிஞ்சிட்டேன்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா இருக்குன்னு சொல்லுங்க. உங்க ஃபீட்பேக் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் வந்திருக்கவில்லை, அவர்கள் வந்திருக்கிறார்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவர்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு, தே வந்திருக்கு. ஓகே, அப்போ வந்து ஹாவ் போடணுமா ஹேஸ் போடணுமான்னு யோசிங்க. வெர்ப் வந்து வந்திருக்காங்க, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல கம், அதோட மூணாவது ஃபார்ம் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஓகே, ஸோ அது என்னவோ அதை போட்டு கரெக்டாக ஆன்சர் எழுதி கமெண்ட்ல போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.